எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போற வரைக்கும் ஏன் தூங்கும் போது கூட எத்தனையோ பொருட்களை நம்ம பயன்படுத்துறோம். அதை பற்றிய அறிவும் தெளிவும் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு பொருளை பற்றி அறிவதற்கு அதோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற தரம் பற்றி தெரிந்திருக்கணும். தரம் சரியா இருக்கும் பட்சத்துல அதை எங்க எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல தான் அதோட தகுதி அடங்கி இருக்கு. உற்பத்தியாளர்கள் கிட்ட தரம் பற்றி கேட்டோம்னா கொடுக்கப்பட்ட வரைமுறைக்குள் இருப்பதே தரம், அதாவது ஸ்பெசிபிகேஷன் லிமிட்ஸ் பத்தி சொல்லுவாங்க. பொதுமக்கள் கிட்ட இது பத்தி கேட்டா குறிப்பிட்ட எந்த பதிலும் சரியா கிடைக்காது. பெரும்பாலானோர் தரம் பற்றி கருத்து கூறுவது ஏதோ ஒரு யூகத்தோட அடிப்படையில தான். பலரும் விளம்பரங்களை பார்த்து அதோட அடிப்படையில தான் தரம் பற்றிய எண்ணங்களை சொல்றாங்க. தரம் அல்லது குவாலிட்டி அப்படின்னா என்ன? பயன்படுத்துறவங்களோட தேவையை பூர்த்தி செய்யும் திறன் அந்த பொருளுக்கோ இல்லது சேவைக்கோ இருந்தால் அது தரமா உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாமா? தேவையை பூர்த்தி செய்வதுதான் தரம் அப்படின்னா, அரிசி உளுந்து அரைச்சு ஆவையில வேக வச்சு எடுக்கிற இட்லி, இதை செய்யற ரோட்டோர தள்ளுவண்டி கடையும் 5 நட்சத்திர ஹோட்டலும் ஒன்னாகுமா? பணி ஒன்றுதான், பசியாற்றும், ஆனா விலை வெவ்வேறு இடங்களில் வித்தியாசமா இருக்கு. அது ஏன்? கையேந்தி பவன்ல கிடைக்கிறதும் இட்லி தான், ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிறதும் இட்லி தான், அதே அரிசி மாவு உளுந்து மாவு ஆவியில வேக வைக்கிறது தான். ஆனா இட்லி உண்பவங்களுக்கு பசியாற்றல் வயிறு நிறைத்தல் மட்டுமின்றி வேற எதிர்பார்ப்புகளும் நிறைய இருக்கும். ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துறோம், அந்த பொருள் எப்படி செய்யப்படுது அப்படின்னா, எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த பொருளை விட இந்த பொருள் நல்லது, இது மோசம் அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்றோம்? ஒவ்வொரு பொருளுக்கும் அது செய்யும் பணியை விட உபயோகிப்பவருக்கு வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது இதுல இருந்து தெரியுது. தரம் அப்படிங்கறதோட முதல் அர்த்தம் அது உபயோகிக்கப்படக்கூடியதா இருக்கணும். இட் சுட் பி ஃபிட் ஃபார் யூஸ். ஆனா அது மட்டும் பத்தாது. நம்ம தயாரிக்கிற பொருட்கள் தரமா இருந்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? அங்கீகாரம் கிடைக்கும், தரத்தை உயர்த்தி வியாபாரத்தை பெருக்கலாம், பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நமது உற்பத்தியை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம், முக்கியமா நம்மளோட வாடிக்கையாளர்களை நிச்சயமா நம்மளால திருப்தி செய்ய முடியும். சரி, நம்ம நாட்டுல தரமா இருக்குன்னு நம்ம நினைக்கிற பொருட்கள் மத்த நாடுகள்ல எப்படி ஏத்துப்பாங்க? அங்கதான் உலக தரம் தேவைப்படுது. உற்பத்தி செய்யும் பொருட்கள் சர்வதேச அளவில் தரமானதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1946 அக்டோபர் 14 சர்வதேச தர நிர்ணய அமைப்பு ISO உருவாக்கப்பட்டது. நுகர்வோருக்கு தரமான பொருட்களை வழங்க வேண்டும், தரமான பொருட்களே உலகை காக்கும் அப்படின்னு நிர்ணய அமைப்பு கூறுது. ஒவ்வொரு பொருளுக்கும் சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்படும் ஒரே சீரான தரம் அவசியம். இதனை கருத்தில் கொண்டுதான் இந்த அமைப்பு ஜெனீவாவில் செயல்படுகிறது. இப்போ இந்த அமைப்புல சுமார் 130 உறுப்பு நாடுகள் செயல்படுது. ISO-ல 9001 மற்றும் 9004 வகைகள் இருக்கு. அது போலவே ISO 14001, அதாவது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிற சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பு இருக்கு. இந்திய தலித் தலைவர் அம்பேத்கர் தனது 385,000 ஆதரவாளர்களுடன் பௌத்தத்திற்கு மதம் மாறினார். 1962 கியூபா ஏவுகணை நெருக்கடி தொடங்கியது. கியூபாவுக்கு மேல் பறந்த அமெரிக்க U-2 விமானம் சோவியத் அணு ஆயுதங்களை படம் பிடித்தது. 1964 மார்ட்டின் லூதர் கிங் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். 1942 சிவசங்கரி தமிழக எழுத்தாளர் பிறந்தார். 2005 சுந்தர ராமசாமி தமிழக எழுத்தாளர் மறைந்தார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு, அப்படி ஒரு சாய் சொல்லு, கில்லி சாய், பாரம்பரிய சுவை.